Hi, welcome to Awesome Videos. My name is Saravanan Nagaraj. இன்னைக்கு பேச போற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இந்தியாவோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்ன? இதுவரையும் ரேடியோல டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் தான் வந்து யங் பாப்புலேஷன் இருக்கு, அது வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையாக பார்த்தீங்கன்னா இதுவரையும் நமக்கு அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து, ஆனால் இதுக்கு அப்புறம் நமக்கு அது ஒரு பெரிய வீக்னஸாக தான் இருக்க போகுதுன்றது என்னோட பாயிண்ட். ஏன் வீக்னஸாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் நம்ம டிவியில் இல்லை மூவிஸில் நீங்கள் பார்க்குறப்போ ஜென்ரலாக வந்து கலாய்க்கிறது உண்டு. என்னென்னா, ஏ நீ வந்து இது படிச்சிருக்க ஆனால் இந்த வேலை செய்கிற, நீ வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்க ஆனால் வந்து ஐடி ரிலேட்டடான வேலை பண்ணுற, நீ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கோர்ஸ் பண்ணியிருக்க, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்க ஆனால் வந்து நீ கால் சென்டரில் வேலை செய்கிற, அந்த மாதிரி ஜோக்லாம் பண்ணுறது உண்டு. இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டது இல்லை, ஆனால் இப்போ நம்ம சீரியஸாக பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கோம். ஏன்னா ஏஐன்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இப்போ நிறைய விஷயங்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்ன அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டரே அதுவே அதை டெவலப் பண்ணிக்கிற ஸ்கில் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லணும்னா, இப்போ செல்ஃப் டிரைவிங் கார் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இப்போது தானாக டிரைவ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. முன்னாடி வந்து ஸ்டியரிங்கை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் கொண்டு வர்றதுக்கு பார்த்தாங்க. ஆனால் இப்போது ரோடை க்ராஸ் பண்ணி நீங்கள் எங்கே போகணுன்னு என்டர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு போகிறதுக்கு செல்ஃப் டிரைவிங் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதே மாதிரி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா இதோட சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அமெரிக்கா மட்டும் இல்லாமல் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னா, நான் சொல்கிறது எம்ப்ளாய்மெண்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேகமாக வளர்கிறப்போ நிறைய பேருக்கு ஜாப்ஸ் போகும். அப்போ நிறைய பேருக்கு ஜாப்ஸ் போச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வேலை இல்லைன்னா நான் எனக்கு எப்படி நான் வந்து சாப்பிட போகிறேன் அப்படின்றப்போ வந்து யூனிவர்சல் இன்கம், பேசிக் யூனிவர்சல் இன்கம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு ஒரு ஊர் எடுத்து அந்த ஊரில் வந்து ஓகே, ஒரு 2000 பேர் இருக்காங்களா, 3000 பேர் இருக்காங்களா, இல்லை 10000 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பேசிக் இன்கம்மாக ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. இதை ஃபின்லாண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது கேனடாவில் சில ஏரியாவில் அதை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம அதை பற்றி யோசிக்கவே கிடையாது. நம்ம என்ன நினச்சிருக்கோம், நமக்கு வந்து நிறைய இன்டலெக்சுவல் லேபர்ஸ் இருக்காங்க, ஸோ உலகத்துக்கு வந்து தேவைப்படுற எல்லா இன்டலெக்சுவல் பீப்புளையும் நாம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இப்போ இதுவரையும் நீங்கள் கால் சென்டர் எடுத்துக்கோங்க, இல்லை ஐடி ஜாப்ஸ் எடுத்துக்கோங்க, மோஸ்ட் ஸ்கில்டு ஜாப்ஸ் மட்டும்தான் இனிமேல் தேவைப்படுமே தவிர பேசிக் ஒர்க் எல்லாம் வந்து கம்மியாயிடும். ஐடி ஜாப்ஸ் அண்ட் கால் சென்டர் ஜாப்ஸ் மட்டும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சில லிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். எஜுகேஷன், இப்போது டீச்சர்ஸ்க்கு வந்து வேலை ரொம்ப கம்மியாகும். ஏன்னா இப்போ கொரோனா சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் என்ன ஆகும்னா, ரொம்ப கம்மியான எஃபர்ட் தான் டீச்சர்ஸ் போட வேண்டியதாக இருக்கும், மற்றபடி எல்லாத்தையும் வந்து ஆன்லைன்லேயே கோர்சஸ் கொண்டு வந்துடுவாங்க. நிறைய பிளாட்ஃபார்ம் இப்போவே அவைலபிளாக இருக்குது பசங்க கற்றுக்கிறதுக்காக. ஸோ இப்போ டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் ஆள் கம்மியாகுவாங்க. டிரான்ஸ்போர்டேஷன் இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்டேஷன் பார்த்தீங்கன்னா கேப் டிரைவர்ஸ், இப்போ வேமோ அப்படின்னு டெக்னாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, கூகுளோட ஆட்டோ டிரைவிங் டெக்னாலஜி. ஸோ இப்போ வேமோ டெக்னாலஜி வந்து ஓரளவுக்கு மேலே கொண்டு வந்துட்டாங்கன்னா, நல்லா கொண்டு வந்துட்டாங்கன்னா, இப்போ வந்து அரிசோனாவில் ஒரு ஊரில் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நான் லிங்க் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்னாலஜி மூலமாக நீங்கள் உங்களோட மொபைல் ஆப்லேருந்து காரை புக் பண்ணிங்கன்னா நேராக காரே வரும், யாருமே டிரைவரே கிடையாது. ஸோ காரே வரும், நீங்கள் உட்காந்து எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ஒரு ஒரு ஊராக ஒரு ஒரு ஊராக டெஸ்ட் பண்ணுறாங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளோ பாசிபிள்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நிறைய ஒர்க்கை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங், முக்காவாசி கார் கம்பெனிஸ் இப்போது மேனுஃபேக்சரிங்க்கு ஹையரிங்கே ரொம்ப குறைச்சிட்டாங்க. முன்னாடி 100 பேர் தேவைப்பட்ட இடத்துல இன்னைக்கு 5 பேர் தான் தேவைப்படுறாங்க. இதுக்கப்புறம் 100 பேர் தேவைப்பட்ட இடத்துல ஒருத்தவங்க தேவைப்படுறதே பெரிய விஷயமா இருக்கும்.
அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் கால் சென்டர் சொல்லிட்டேன். கஸ்டமர் சர்வீஸ் கால் சென்டர் வந்து இப்போ ஐவிஆர்னு சொல்லப்படுற இன்டராக்டிவ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஐ கெஸ். இப்போ ஐவிஆரே என்ன பண்ணுன்னா, நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொல்றதை கேட்டுட்டு அதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லை சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி பேங்கிங் இப்போ வந்து ஆன்லைன் பேங்கிங் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வந்து உங்க பிரான்ச்சுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. இங்க இன்னும் சில இடத்துல வந்து பேங்க்ஸ் அவைலபிளா இருக்கும், இந்த ஊர்ல இல்ல, ஒரே ஒரு இடத்துல தான் பேங்க் அவைலபிளா இருக்கும். எல்லாமே வந்து எல்லா சப்போர்ட்டும் ஆன்லைன் சப்போர்ட்டா கொடுக்குறாங்க. இந்த ஆன்லைன் சப்போர்ட்ல இருந்து போன் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னாலும் அதுவும் ஐவிஆர் வச்சே ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் கேர். இப்ப ஹெல்த் கேர்னா இப்ப வந்து மைன்யூட் ஆபரேஷன்ஸ் கூட ரோபாட்ஸ் பண்ற அளவுக்கு இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியான எஃபர்ட் தான் தேவைப்படும் ஒரு டாக்டர் வந்து பண்ணுறதுக்கு. நான் இப்போ ஹெல்த் கேரில் சொல்கிறது, சர்ஜரி லெவலுக்கு சொல்கிறது இன்னும் ஒரு 15-20 இயர்ஸ் ஆகும். மற்றபடி ஆனால் பேசிக் ஒர்க் எல்லாம் இப்போ டயக்னோஸ்டிக்ஸு, அந்த டயக்னோஸ்டிக்ஸு ஒரு டெஸ்ட் பண்ணுறது, எம்ஆர்ஐ டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து எம்ஆர்ஐ ரிசல்ட்டை டயக்னோஸ் பண்ணுறது வரையும் இப்போவே டெக்னாலஜிஸ் அவைலபிளாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் இந்தியாவில் நான் அதுக்கு தனியான ஒரு வீடியோவே போடுறேன், எந்த அளவுக்கு உலக நாடுகள் அக்ரிகல்ச்சரில் டெக்னாலஜியை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, இன்னும் இந்தியா எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஆனால் நீங்கள் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ வெர்டிக்கல் ஃபார்மிங் கொண்டு வந்துட்டுருக்காங்க. டெக்னாலஜியை அக்ரிகல்ச்சரில் நிறைய கண்ட்ரிஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேணுன்றத வந்து இப்போ இதுக்கு முன்னாடி 30-40 பேர் செஞ்ச வேலையை ஒருத்தவங்க செய்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ டெலிமார்க்கெட்டிங், அக்கவுண்ட்ஸ், இப்போ அக்கவுண்டிங்க்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போவே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. அட்வர்டைசிங் அண்ட் சேல்ஸ் பர்சன், இன்னும் கொஞ்ச நாளில் ரீட்டெயில் ஷாப்பில் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஜாயின்ட் ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் வந்து ரீட்டெயில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அமேசான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சைனாவில் நிறைய கம்பெனிஸ் வந்து ஆளே இல்லாமல் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். பில்லெல்லாம் வந்து உங்களோட மொபைல்லேருந்தே பே பண்ணிக்கலாம். அதாவது பே பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிடும். அதே மாதிரி டிஃபென்ஸையும் ஆள் தேவைப்பட போகிறது கிடையாது, முக்காவாசி ரோபாட்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. பேசிக் லெவல் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க்கர்ஸே இனிமேல் தேவைப்பட போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராமிங் சொன்னேன் இல்லையா, பேசிக் ப்ரோக்ராமிங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வேணுன்றத அது கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இம்பேக்ட் இருக்க போகுது, டெக்னாலஜியோட இம்பேக்ட் இருக்க போகுது. இப்போ இந்தியா எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னும் எந்த அளவுக்கு நம்ம டேட்டாவை படித்து வச்சுருக்கோம்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்த அளவுக்கு பீப்புள் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே, அது கவர்மெண்ட் மட்டும்தான் செய்ய முடியும், மற்றவங்க யாராலையும் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டே இந்த டேட்டா எடுத்து பார்த்ததுனா மட்டும்தான் இதை வந்து ஒரு அளவுக்கு இன்னும் ஒரு 5-7 இயர்ஸ்க்குள்ள இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணால் மட்டும்தான் இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள நடக்க போகிற பெரிய பாதிப்புகளை வந்து தடுக்க முடியும். இப்போ பாதிப்புன்றது வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து அது பாதிப்பாக இருக்காது, அது ஒரு பெரிய வரமாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஆளே இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதை கம்மியான காசுக்கு அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கே கொடுக்க முடியும். சிட்டிசன்ஸுக்கு இந்த பேசிக் யூனிவர்சல் இன்கம் அப்படின்னு சொல்கிற பேசிக் பணம், உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தேவைப்படுமா, $2,000 இல்லை $5,000 இல்லை $10,000 அதை வந்து கொடுத்துருவாங்க, கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து பொருள் வேணுன்ற பொருளை வாங்கி யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் வேலை செய்யணும்னா ஒன்று நீங்கள் ஆர்ட் ரிலேட்டடாக இருக்கணும், இல்லை ஹைலி ஸ்கில்டாக இருக்கணும். ஸோ அப்போ எந்தெந்த வேலையெல்லாம் கம்ப்யூட்டர் செய்ய முடியாதோ அந்த வேலையை மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு என்டர்டெய்னராக இருக்கலாம். இப்போது ஃபியூச்சரில் வந்து யூடியூபர்ஸ் கூட கேன் ஆக்சுவலி பிகம் பெட்டர், ஸோ இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேலைகள், ஆர்ட் ரிலேட்டடான ஒர்க் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா வரும்னு ப்ரிடிக் பண்ணுறாங்க. ஸோ நவ் யூ திங்க் அபவுட் இட், வி ஆர் இன் அ வெர்ஜ். நம்ம கொரோனா வந்து இட்ஸ் நாட் அ பிக் த்ரெட் ஃபார் அஸ், ஆர் பிக் த்ரெட் வாட் வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் அட் ஆல். நமக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாறுதல் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் யாருமே அதை பற்றி கவலைப்படுறதுக்கோ அதை பற்றி பேசுறதுக்கோ யாருமே இல்லை. இவ்வளோ டிவி சேனல்ஸ் இருக்காங்க, ஆனால் எந்த டிவி சேனல்ஸும் இதோட அர்ஜென்சி, இதோட சிவியாரிட்டி பற்றி யாருமே பேசலை. இப்போ என்ன பண்ணலான்னா, யூஎஸ் இந்தியா வந்து இதுலேருந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்னா, இந்த டெக்னாலஜியை யாரும் அடாப்ட் பண்ணாமல் மட்டும் நம்ம மட்டும் நமக்காக மட்டும் வாழ்ந்துக்கலாம், அது மட்டும்தான் பண்ணலாம்.
இப்போ நார்த் கொரியா இருக்கு இல்லையா, அவங்க வந்து எதுவுமே வந்து அவங்க கவலைப்படுறதுக்கே எதுவும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்க மக்களுக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு அப்படியே உலகத்தை அவங்களோட உலகத்தையே அவங்களோட ஊடாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சாவேன்னா நம்ம வந்து அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு போகலாம் யூனோ பழைய காலத்தில் வாழ்ந்த மாதிரி. ஆனால் மற்ற நாடுகள் எல்லாமே இந்த டெக்னாலஜி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்க போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கே வந்து சைனாவும் அமெரிக்காவும் பில்லியன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஹையஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் சைனா அண்ட் அமெரிக்கா. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை டெவலப் பண்ணுறது. அதை எப்படி அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதை பற்றி இந்தியா இதுவரையும் எந்த அளவுக்கு ரிசர்ச்சும் பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நான் ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த 10 வருஷத்தில் நாங்கள் இன்டர்னலாக நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, நிறைய விஷயத்தில் அடாப்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா எங்களோட இண்டஸ்ட்ரியே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்களோட வேலையே கம்மி பண்ணிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வேலையை குறைக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா, அதை தான் அதை நோக்கி தான் நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த இம்பாக்ட் இருக்குது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டைம். நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ரொம்ப யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எஜுகேட் பண்ணுற ஸ்கில்டு பீப்புளை சரியான இடத்துல நம்ம இதை பண்ணுறோமா அப்படின்றத யோசிக்கணும். நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்தில் வந்து அந்த இண்டஸ்ட்ரி இருக்குமா, அவங்க படிக்கிற கோர்ஸ் எப்படியாவது எந்த இடத்துலையாவது வேலை கிடைக்குமா, அவங்களை யூட்டிலைஸ் பண்ண முடியுமான்றது தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் யோசிக்கணும். இதை யோசிக்கலைன்னா நிறைய பேர் படித்து வெளியே வந்திருப்பாங்க, ஆனால் அவங்கள வந்து சரியாக நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ வி நீட் டு பி வெரி 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 கேர்ஃபுல் அபவுட் திஸ். இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு இந்தியாவில் வேலையை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே வந்து வேலையை எப்படி வந்து குறைக்க போகுது, அது மூலமாக எத்தனை பேர் வேலைகளை இழக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருந்ததுன்னா ப்ளீஸ் போஸ்ட் இட் ஆன் த காமெண்ட், ஐ வுட் பி ஹாப்பி டு ஆன்சர் தோஸ் க்வெஸ்சன்ஸ். இது மட்டும் இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நான் போட்டிருக்க லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான லிஸ்ட்டு, இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறீங்கன்னு போடுங்க. அந்த இண்டஸ்ட்ரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இம்பேக்ட் ஆகுமா அப்படின்றதையும் ஐ வில் ட்ரை டு டூ அ ரீசர்ச் அண்ட் போஸ்ட் இட் ஆஸ் அன் ஆன்சர். லெட் மீ நோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, கிவ் மீ அ தம்ஸ் அப். தேங்க்யூ ஸோ மச். Thank you.